வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோசா செடிகளை பொறுத்த வரைக்குமே நம்ம பூக்களை கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதிகள் வந்து வேகமாக காயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரோசா செடிகளிலுமே வந்து பழைய தண்டுகள், அதாவது ஏற்கனவே விட்ட அந்த கிளைகள் எல்லாமே வந்து வேகமாக கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கூட பூச்சி தாக்குதல் வந்து வேகமாக இருந்தது அப்படின்னா அந்த தண்டுகள் வந்து வேகமாக காஞ்சிரும். அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணி நம்மளுடைய ரோசா செடிகளை வந்து செழிப்பாக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் இருக்கக்கூடிய பூவை நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதியிலேருந்து வந்து புது தளிர்கள் எனக்கு எதுவுமே வரலை. புது தளிர்கள் வராமல் அந்த தண்டு பகுதிகள் வேகமாக காஞ்சிட்டே வருது. ஒரு சில இடங்களை பூக்களை கட் பண்ணி ஒரு 3-4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து புது தளிர்கள் வந்து வேகமாகவே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காய்ந்த தண்டு பகுதிகள், அதாவது கொஞ்சம் கருகின மாதிரி இருக்கிற தண்டு பகுதிகளை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த கட் பண்ண இடத்துல வந்து மஞ்சள் தூள் இல்லைனா வந்து ஆலிவரா ஜெல், அதாவது சோற்றுக்கற்றாழை ஜெல் வந்து நீங்கள் ரெகுலராக தடவுனீங்க அப்படின்னா, ஒரு நாள் அது மாதிரி வச்சாலே போதும். இப்போ மஞ்சள் தூள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் வச்சாலே போதும், அந்த தண்டு பகுதி காஞ்சதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வச்சு விட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் புது தளிர்கள் வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு கிளையே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக கருப்பாக தண்டு பகுதிகள் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் வச்சுருங்க. மஞ்சள் தூள் கிடைக்காத பட்சத்தில் ஆலிவரா ஜெல், அதாவது சோற்றுக்கற்றாழை எல்லாருமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அதை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் லேசாக அப்ளை பண்ணி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு வந்து புது தளிர்கள் வேகமாக வந்துடும். இந்த 2 முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் செடிகள் வந்து காயிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, புது தளிர்கள் வந்து அதிகமாகவே வரும். இது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.